ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபைப் அகாடமி. ஸோ இந்த கொரோனா டைமில் எல்லாமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா யங்ஸ்டர்ஸும் வெயிட் பண்ணி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அது இப்போ வந்தாச்சு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் ஒரு போர்டு ஆக்சுவலி, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு மிகப்பெரிய வேகன்சியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேர்லி பார்த்தீங்கன்னா 10906 வேகன்சி இருக்குங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 பிசி அண்ட் குரூப் 2 ஜெயில் வார்டன் அண்ட் ஃபயர்மேனுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய வேகன்சி தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் நான் எல்லாமே வந்து கிளியராகவும் சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். அண்டு நீங்கள் எதுக்கெலாம் நீங்கள் தகுதியானவங்களா இல்லை தகுதி இல்லாதவங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா என்ன பண்ண வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கே இன்ஸ்டண்ட்டாக வரணும். இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் தான் மொபைப் அகாடமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் போலீஸ்க்கு அப்ளை பண்ண போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொரோனா கொஞ்சம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அட் லாஸ்ட் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நான் இப்போ காட்டுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர் 2020 தான். ஸோ ஒன்றுமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட இருக்குங்க. ஸோ பொறுமையாக ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோங்க, படிங்க. அண்ட் பொறுமையாக இந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எதுவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதாங்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கறது முன்னாடி முக்கியமான விஷயம், நான் எப்பவுமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க. ஏன்டா லாஸ்ட் போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இத்தேர்வுக்கான முக்கியமான நாட்கள் நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருவோம், விளம்பர நாள், அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 17, ஓகேங்களா. ஸோ இணையவழி விண்ணப்ப பதிவேற்றம் துவங்கும் நாள், இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/9/2020, அதாவது வருகின்ற, அதாவது இந்த வார சனிக்கிழமை, அடுத்த வார சனிக்கிழமை 26 செப்டம்பர் 2020 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் அதோட லாஸ்ட் கடைசி நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்களா, அது எண்ணிக்கை கடைசி நாளுக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/10/2020, அக்டோபர் 26 பண்ணி முடிச்சிடணும். அண்ட் இதுக்கான எக்ஸாம் டேட் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 தாங்க. ஸோ 1.5 மாதம் இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் அதுலேருந்து 1 மாதம் கிட்டத்தட்ட 2.5-3 மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்குது. ஸோ நல்லா படிக்கலாம், ஆல்ரெடி படிச்சிருந்தவங்க நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம். சீரியஸாக இதெல்லாம் கிளியர் பண்ண வேண்டிய விஷயங்க. அதுமாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இவங்களாம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் டேட்ஸ் தான் இன்றைக்குமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா 10,500 நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காகலாம் எடுக்கிறாங்க, மாவட்டம் மற்றும் மாநகர ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் திருநங்கை, ஓகேங்களா, இரண்டாம் நிலை காவலர், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா குரூப் 2 பிசி, அதாவது குரூப் 2 கான்ஸ்டபிள் அப்படி போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை ஆண் இரண்டாம் நிலை சிறை காவலர், அதாவது குரூப் 2 ஜெயிலர் ஜெயில் வார்டனுக்கும் எடுக்கிறாங்க, அது ஆண் பெண். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர், ஓகேங்களா, ஆண் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஃபயர்மேனுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கான விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 26 செப்டம்பர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பயடாமல் இருங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tnusrbonline.org அப்படின்னு இந்த வெப்சைட்டை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி, நிறைய ப்ரைவேட் வெப்சைட்லாம் எதுவுமே போகாதீங்க, இது அப்படியே இந்த வெப்சைட் அப்படியே டைப் பண்ணி, ஓகே சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இது அப்படியே டைப் பண்ணி கூகுளில் போய்ட்டு போட்டிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துடும். ஆனால் இப்போ வந்து அது டம்மியாக இருக்குது, அதையும் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும், பட் இது மட்டும் கிளிக் ஆகாது. பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 26 இது ஆன்லைன் இது வந்து அப்ளிகபிள் ஆகும், அவங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் போ, அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன துறை போட்டிருக்காங்க, என்ன ஒரு போஸ்டிங்கு, அண்ட் ஆண் பெண் அந்த எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு போட்டிருக்காங்க, இரண்டாம் நிலை காவலர் அப்படின்னா குரூப் 2 பிசி தான் போட்டிருக்காங்க. மொத்தம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து 685 பேர் இருக்கும், பெண்கள் அண்ட் திருநங்கை பார்த்தீங்கன்னா 3099 பேர் எடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3784 வேக்கன்ட் இருக்குது. அண்ட் இரண்டாம் நிலை
தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அப்படின்னு இருக்காங்க. அதில் ஆண்கள் எவ்வளோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 6545 பேர் எடுக்கிறாங்க. அண்ட் பெண்களுக்கு அதில் வேக்கன்ட் எதுவுமே கிடையாது. மொத்தம் 6545. அண்ட் சிறைத்துறை அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குரூப் டூ ஜெயில் வார்டன் அவங்களுக்கான வேக்கண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து 112 பேரும் பெண்கள் வெறும் 7 பேர் தான் இருக்கும். மொத்தம் அதில் வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 119. அண்ட் சிறப்பு தீ அணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அதாவது ஃபயர்மேனுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா அது ஆண்கள் 458 பேருக்கு வேக்கண்ட் எடுக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய வேக்கண்ட்டுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதை தவிர 77 பின்னடைவு காவல்படையினர் அதாவது ஆயுதப்படிக்கு 62 பெண்கள் எடுக்கிறாங்க. அண்ட் சிறைத்துறையில் 10 பெண்கள் எடுக்கிறாங்க. அப்புறம் ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஒரு சேலரி பார்த்தீங்கன்னா 18,200 சேலரி உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் சேர சொல்ல பார்த்தீங்கன்னா 18,200 கொடுப்பாங்க. அண்டு மொத்தம் உங்களோட டிஏ ஏற ஏற பார்த்தீங்கன்னா 52,900 கிட்டத்தட்ட போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததுக்கான தகுதி அற்றவர்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 10வது வகுப்பு வந்து ஃபெயில் ஆகிட்டு இல்லாட்டி நீங்கள் அதுலேருந்து ஐடிஐ அது மாதிரிலாம் படிச்சிங்கன்னா அதெல்லாம் தகுதி அற்றவர்கள், அவங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அடுத்தது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10வது வகுப்பில் தமிழை ஒரு மொழியாக எடுத்துருக்கணும். ஓகேங்களா? தமிழ் லாங்குவேஜை வந்து உங்களோட சப்ஜெக்டில் ஒரு லாங்குவேஜ் அதாவது சயின்ஸு சோஷியல் மாதிரி தமிழை நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துருக்கணும். ஸோ நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் எடுத்துருப்பாங்களா? ஸோ அப்படி இல்லாதவங்க வந்து செலக்ட் ஆக முடியாது. அதுக்கு சப்போஸ் அப்படி இருந்தும் நீங்கள் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் அதாவது டிஎன்பிசி நடத்தப்படும் 2ஆம் நிலை தமிழ் தேர்வில் நீங்கள் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து 2.5 ஆண்டுக்குள்ள அதாவது 2.5 ஆண்டுக்குள்ளே வந்து அந்த டிஎன்பிசி நடத்துகிற 2வது நிலை தமிழ் தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று நீங்கள் தமிழ் முறை தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாருமே தமிழை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரியாக எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்லை. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இப்போ முடிச்சிருப்பீங்க. சப்போஸ் வந்து ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அதாவது சர்டிஃபிகேட் வந்திருக்காது, அதுக்கான வந்து ஒரு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்கூலில். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதை மறந்துடாமல் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது வரப்பு அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1/7/2020 அன்று 18 வயது நிரம்பியற்றவர்களாக இருக்கும், 24 வயசுக்கு மேலேவும் இருக்கக்கூடாது இந்த தேதியில். அதாவது ஜூலை இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று 18 வயசு இருக்கணும். அண்ட் 24 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஈஸியாக புரியுற அது மாதிரி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும், நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/7/2002 அதுக்கப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. அண்டு 1/7/1996 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிளியராக படித்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வயது பொதுப்பிரிவினர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிற்படுத்த வகுப்பினர் அண்டு அதாவது பிசி எம்பிசி ஓபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயது ஒரு பார்த்தீங்கன்னா 26 வயசு இருக்கணும் மேக்ஸிமம், 27லாம் இருந்தால் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 29 வயசும், திருநங்கைகளுக்கு 29 வயசும், ஆதரவற்ற விதவைகள் அவங்க பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் முன்னாள் இராணுவ வீரர்களாக இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் 45 வயசு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீடு வந்திருக்காங்க, பொதுப்பிரிவினருக்கு 30%. அது மாதிரி ஒரு கேஸ்ட்டுக்கும் அண்ட் ஒரு ரேஞ்சுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தகுதிகள் சிறப்பு ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து முன்னாள் இராணுவராக இருந்தால் உங்களுக்கு வந்து 5% ஒதுக்கீடு இருக்கும். நீங்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் கோட்டாவில் வரீங்கன்னா 10%, அண்ட் ஆதரவற்ற விதைக்குனா 3% அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் தேர்வு முறைகள் என்னென்ன முறையெல்லாம் இருக்குது நீங்கள் கடைசி வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு. மொத்தம் 100 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஓகேங்களா? அதில் எழுத்து தேர்வு, ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வு, அதில் நீங்கள் 80 மதிப்பெண்கள். ஓகேங்களா? அது நடத்துகிற பாருங்க, 80 மதிப்பெண்கள் நடத்துகிறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடற்கூறு அலசல். ஓகேங்களா? அதுக்கு மார்க் எதுவும் கிடையாது. உடல் தகுதிக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் மார்க் எதுவும் கிடையாது. அண்ட் உடன் திறன் போட்டிகள் அப்படின்ற மாதிரி இருக்குது, இந்த ஓட்டப்பந்தயம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சிறப்பு மதிப்பெண் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின் மாதிரி ஒரு 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா தேசிய மாணவர் படை சான்றிதழ் நீங்கள் ஒரு என்சிசிலையோ ஸ்கூல் டைமில் அப்படி படிச்சுலோ இருந்துருக்கணும், அதுக்கு ஒரு 2 மார்க். நாட்டு நற்பணி திட்டங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம், அது ஒரு மார்க். விளையாட்டு சான்றிதழ் வச்சுனா 2 மார்க் அப்படின்னா மொத்தம் 5 மார்க் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 விஷயத்துக்கான ஒரு விளக்கம் தான் கீழே கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வுனா என்னென்ன இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் கிளியராக பார்த்தா உங்களுக்கு புரியும். எழுத்து தேர்வுக்கான 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் வந்து தேர்வு நடக்கும், அந்த 80 மார்க். ஓகேங்களா? அண்ட் அடுத்த உடற்கூறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது உடல் தகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவு நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்கள் அண்ட் திருநங்கைக்கு பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஹைட்.
அண்ட் அடுத்தது எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஆண்கள் அண்ட் 157 சென்டிமீட்டர் பெண்கள் இருந்தால் போதும். அண்ட் மார்பகம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 81 வந்து விரிஞ்ச நிலையிலும் அதாவது மூச்சு உள்வாங்கிய நிலையில் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ஓடணும், தூரத்தை வந்து 7 நிமிடங்களில் ஓடி முடிக்கணும், இதுதான் டாஸ்க் ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் என்ன பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடம் 30 வினாடிக்குள் ஓடி முடிக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராணுவ வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறனால 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிடத்தில் ஓடி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உடற்திறன் போட்டிகள் அப்படின்ற மாதிரி சொல்லணும் பார்த்தீங்களா, அதுக்கு மார்க் எதுவும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உடற்திறனுக்கு பார்த்தீங்கன்னா 15 மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த 15 மார்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்னால் வந்து கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ஓடணும். பெண்கள் அந்த திருநங்கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் அண்ட் கிரிக்கெட் பந்து எறிதல் அப்படின்னு இல்லை குண்டு எறிதல் இல்லை 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர் ஓட்டம் ஓடணும். ராணுவர்களுக்கும் அதே குண்டு எறிதல் அண்ட் 100 மீட்டர் அண்ட் 100 மீட்டர் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இது மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அசல் சான்றிதழ் சரி பார்த்து உங்களோட நீங்கள் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை சரி பார்ப்பாங்க. அண்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்காலிக தேர்வு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காங்க, அதாவது என்சிசி சர்டிஃபிகேட்ஸ் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இது ஒரு போலீஸ் வேக்கண்ட் அப்படின்னால உங்களுக்கு வந்து எந்த ஒரு கை கால் இல்லை எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மருத்துவ பரிசோதனையெல்லாம் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கான தேர்வு கட்டணம் வெறும் 130 ரூபா மட்டுமே. தேர்வு கட்டணம் செலுத்தும் விவரங்கள் தகவல் ஓகே. ஸோ ப்ரௌச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, நோட்டிஃபிகேஷன் அண்ட் ப்ரௌச்சர். ப்ரௌச்சரை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோவில் அந்த ப்ரௌச்சர்னு ஒன்று வரும் ஓகேங்களா. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் வெறும் 130 ரூபா தான் ஓகேங்களா. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணி கிளியராக படிச்சுக்கோங்க அண்டு நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் மூப்பாப் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் www.moopapnews.com வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருமே எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி சீருடை பணியில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.